ஹலோ காய்ஸ், நான் தான் உங்கள் பாலா விஜய் விலாக்ஸ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, அதாவது மூவர் கோயில். இந்த மூவர் கோயில் வந்து 10th century கட்டப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கோயில் திருச்சியிலேருந்து மதுரை போகிற வழியில் ஒரு ஆலயங்களை அடுத்திருக்கு. அதாவது புதுக்கோட்டை மாவட்டம் கொடுமாலூரில் இருக்குது இந்த இடம். தொழில்துறையால் 1958 பழங்கால நினைவு சின்னங்களாக அறிவிக்கப்படுகிறது. அப்படியே உள்ளே நேரம் போனால் டிக்கெட் கவுண்டர் இருக்குது. இங்கே வந்து தலைக்கு 25 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த இடத்துல சிதிலமடைந்த சிலைகள் தூண்கள் எல்லாமே வச்சுருக்காங்க ஒரு மேடையில். இந்த கோயில் வந்து கொடும்பாளூரான வேளிர்குல அரசரான பூத விக்ரமகேசரி என்பவரால் கட்டப்பட்டுன்னு சொல்கிறாங்க. நாங்கள் மதிய டைம் போனதுனால அந்த இடத்துல யாரும் வரல அவ்வளோவா. டிக்கெட் கவுண்டர்கிட்ட ஆஃபீஸ் எங்கிட்டு பக்கத்தில் ரெஸ்ட் ரூம் எல்லாமே வச்சுருக்காங்க. சைடு இங்கே ஒரு கல்வெட்டு மாதிரி வச்சுருக்காங்க. அதாவது இருக்குயில் வம்சத்தோட புகழ்பெற்ற மன்னரான பூத விக்ரமகேசரியால் கட்டப்பட்டதாக வாங்க அடுத்த நம்ம கோயிலை பார்ப்போம். இந்த கோயிலோட இடது பக்கம் வந்து ஒரு கிணறு இருக்குது. இதை வந்து படிக்கிணறுன்னு சொல்லுவாங்களா. இந்த கிணறு அந்த ராஜா காலத்தில் சுரங்கப்பாதையாக இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. இந்த படிக்கிணறு ஒட்டியே படி வருது, வாங்க அதுக்குள்ளே போய் பார்ப்போம் என்ன இருக்குன்னு. உள்ளே போனால் ஒரு பாம்போட சட்டை இருக்குங்க. அது ஒரு பெரிய நல்ல பாம்போட சட்டை மாதிரி தான் இருக்குது. இந்த இடத்துல பாம்பு வர்றதுக்கு நிறைய அறிகுறி இருக்குது. இந்த படிக்கிணறுக்குள்ளே போனால் காலையில் போனாலே ஒரு வாண்டடாக இருக்குது. நைட்டில் போனால் சொல்ல தேவையில்லை, ரொம்ப பயங்கரமாக இருக்கும். சரி வாங்க கைஸ், நம்ம அடுத்த கோயிலை நோக்கி போவோம். இந்த இடத்துல 3 கோயில் இருந்ததாம். அதில் ஒரு வடக்கு பக்கம் இருந்த கோயில் வந்து காலப்போக்கில் எழுந்து போனதாம். மீதம் 2 கோயில் மட்டும்தான் இருக்கு. இதில் உள்ள சிலையோட வலது பக்கம் கை உடஞ்சி போச்சு போல. கோயிலோட சுற்றிலே வரலாறு எல்லாம் கல்வெட்டில் எழுதி வச்சிருக்காங்க. அது கல்வெட்டை நம்மளால் பார்க்க முடியுது. இந்த கோயிலோட கோபுரம் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குங்க. கருவறைக்குள்ளே சாமி எதுவுமே இல்லை, சும்மா எம்டியாக தான் இருக்குது இந்த இடம். அப்படியே இடது பக்கம் கோயிலை பார்ப்போம். இந்த கருவறைக்குள்ளே நீளமான ஒரு சிவலிங்கம் இருக்குது, வாங்க உள்ளே போய் பார்ப்போம். அப்படியே இந்த கோயிலோட உள்கோபுர அமைப்பை பாருங்கள், எவ்வளோ உயரமாக இருக்கும் பாருங்கள். இந்த கோயிலோட கோபுரம் வெளியே பார்க்கவும் சிறுசாக உள்ள மாதிரி தெரிஞ்சுங்க. உள்ளே போகும் எவ்வளோ உயரமாக இருக்குது. இந்த கோவிலுக்கு நேர் எதிரே ஒரு மண்டபம் இருந்துச்சு சொல்கிறாங்க, அதுவும் காலப்போக்கில் அழிஞ்சிருச்சான். இந்த கோவிலோட பக்கத்தில் சுமார் 1 ஏக்கர் பரப்பளவில் ஒரு பூங்கா மாதிரி அமைச்சிருக்காங்க. ஒரு வழியாக அந்த 3 கோயிலை சுற்றி பார்த்துட்டு கிளம்பிட்டோம். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் காய்ஸ்.